சின்ன வயசு மொட்டை மாடி, நாங்கள் இங்கே போய் தான் விளையாடுவோம். உங்களுக்கு வாங்க சுற்றி சுற்றி காமிக்கிறேன், ஏன்னா சுற்றி சுற்றி படி இருக்கா, அதனால் சுற்றி சுற்றி காமிக்கிறேன். இப்போ ஒரு 10-15 படி தான் மேலே ஏறி வந்திருப்போம். அப்போவே பார்க்கும்போது வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்களேன். இனி மேலே மேலே போகும்போது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு தண்ணி டேங்க் இருக்குது. ஒரு தண்ணி டேங்க் வந்து டேமேஜ் ஆனதுனால இதை வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ வளர்ந்துட்டனால கொஞ்சம் நாகரிகமாக வாட்டர் டேங்க்கு தண்ணி டேங்க்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சின்ன வயசில் இதுக்கு பேரே வந்து நாங்கள் டாங்கின்னு தான் சொல்லுவோம். டாங்கியில் மேலே போய் விளையாடலாமா அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போவும் நிறைய பசங்க வந்து இதை டாங்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பசங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். பாருங்களேன், வியூ பாயிண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நேச்சுரலான இடத்துல வளர்ந்த பிள்ளைய பிடிச்சி கொண்டு போய் திருப்பூரில் ஒரு 5 வருஷம் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டால் எப்படி இருக்கும் மனசு? இயற்கையான விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்குல்ல. தென்னை மரத்தோட நுனியை கூட பார்க்கலாம் இதிலிருந்து. நம்ம போனது இதுக்கு முன்னாடி அங்கே இருக்குது பாருங்கள், அந்த மலைக்கு தான் போயிட்டு வந்தோம். அதுதான் பரமேஸ்வரன் கோயில். இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு குதிரையோட சிம்பிள் மாதிரி அப்படியே பொறிச்சு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பழைய தண்ணி டேங்க்கு. ஃபுல்லாமே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணி டேங்க்கை வந்து இப்போ கட்டியிருக்கிறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குல்ல. இந்த அழகு அழகு அப்படிங்கிறது ஏமா வாயிலேருந்து அவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால், அது அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால அது அழகு அழகுன்னு வந்துகிட்டே இருக்குது. இதுதான் வந்து தண்ணி வந்து இந்த டேங்கில் தான் வந்து விழுகும். அங்கே மஞ்சளா டேம்லேருந்து இந்த டேங்கில் வந்து விழுகும். அதுக்கப்புறம் இந்த டேங்க்லேருந்து தான் ஊரில் எல்லா பக்கமுமே வந்து தண்ணி விடுவாங்க. இது வந்து பிளீச்சிங் பவுடர் போடுறதுன்னு நினைக்கிறேன். அந்த டேங்க்கில் வந்து இதுக்கு மூடியெல்லாம் போட்டிருப்பாங்க. இதில் வந்து சும்மா அப்படியே ஓப்பனாக விட்டுருக்காங்க. இது வந்து இலவ மரம்னு சொல்லுவாங்க. அந்த இலவம் பஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்களா, அது வந்து நம்ம ஊரில் நிறைய இடங்களில் வந்து இந்த இலவம் பஞ்சு தான் இருக்குது. எங்களோட வீடே வந்து இந்த வாட்டர் டேங்க்குக்கு கீழே தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து விளையாண்டு விளையாண்டு அது பழகிடுச்சு. பாருங்களேன், ஊரோட வியூலாம் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது குட்டி குட்டியாக பாக்ஸ் பாக்ஸாக தெரியுதுங்களா. இது வந்து எங்கள் ஊர் தேவதனப்பட்டி. அந்த ஊர் தான் இது ஃபுல்லாக கவராக இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறதெல்லாம் மலைகள் தான் அதிகமாக இருக்கும். மாமா வந்து அந்த வாட்டரோட அளவெல்லாம் பார்க்குறக்கு, அதுக்கப்புறம் பிளீச்சிங் பவுடர்லாம் போடுறக்கெல்லாம் வருவாங்க. அது வந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க கூட சேர்ந்து வரும்போது நாங்களும் வந்துடுவோம். இந்த பழைய வாட்டர் டேங்க்கில் வந்து 98 படி இருக்கும். நாங்கள் எண்ணிக்கிட்டே தான் வருவோம். பாருங்களேன், பார்க்குறக்கே சின்ன வயசு ஞாபகம்லாம் அப்படியே வருது. வீட்டில் வந்து 2 நாள் பர்மிஷன் கொடுத்தனால தான் போய் இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சிச்சு. அடுத்த டைம் போகும்போது வழுக்குப்பாறை, மஞ்சளார் டேமு, கும்பக்கரை, சோத்துப்பாறை இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் நிறையா இருக்குது. அதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து ஊருக்கு போகும்போது. இவங்க தான் என்னோடய குட்டி கேமராமேன். இவங்க தான் எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து கொடுக்குறாங்க. என்னை வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ பயங்கரமாக ஸ்டில் அவங்க கொடுக்க, நாங்களும் அதே மாதிரி பயங்கரமாக ஸ்டில் கொடுக்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். பாருங்களேன், படி வந்து சுற்றி சுற்றி இருக்கா, பார்க்குறக்கே நல்லா இருக்குல்ல.